சென்னை ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த 21 வயது பொறியியல் பட்டதாரியான ஆதித்யா சிறுவயதிலிருந்தே வில்வித்தை பயிற்சி பெற்று பல போட்டிகளில் கலந்து கொண்டவர். மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கம் வெண்கலம் போன்றவற்றை கைப்பற்றியுள்ளார். தற்போது வில்வித்தை போட்டிகளில் ஜூனியர் லெவல் போட்டிகளில் பலருக்கும் பயிற்சி அளித்து வரும் ஆதித்யா முழுமையான வில்வித்தை பயிற்சியாளர் ஆவதற்கும் முயற்சித்து வருகிறார். சென்னை ஐசிஎஃப் வடக்கு காலனியில் அமைந்துள்ள தியான்சந்த் எனும் தனியார் வில்வித்தை பயிற்சி அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் ஆதித்யா சம்பவத்தன்று அந்த அகாடமியில் பயிற்சி முடித்துவிட்டு மதியம் 1 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். இந்த நிலையில்தான் ஐசிஎஃப் பகுதியில் வைத்து ஆதித்யாவின் முகத்தை மர்ம நபர் சிதைத்துள்ளான். அடுத்த தாக்குதலில் ஈடுபடுவதற்கு முன் அக்கம் பக்கத்தினர் அவன் மீது கற்களை வீச தொடங்கியுள்ளனர். இதனால் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளான். 1:30 மணிக்கு வந்து நான் ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது ரெண்டு பேர் நின்று வெளியே பேசிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டு வாசல்ல பேசிட்டு இருந்தாங்க, அந்த பில்டிங் வாசல்ல. அப்போ பேசிட்டு இருக்காங்க, சரி நான் ஏதோ அவுட் சைடர்ஸ் டெலிவரி பண்ண வந்தாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் உள்ள. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த 5 நிமிஷத்துல சவுண்டு கேட்டுச்சு, யாரோ அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நான் இவங்க தான் சண்டை போட்டு வராங்க போலன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வெளியே வரும்போது பார்த்தா கரெக்டாக அந்த பையன் அவனை போட்டு வெட்டின்னு இருந்தான். ஸோ டக்குன்னு எதிர் வீட்டில் இருக்கவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு டக்குன்னு நாங்கள்லாம் கல்லு கல்லு தூக்கி அடிக்கும் போது அந்த பையன் வந்து ஓடிட்டான். ஆதித்யா தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்ட பிறகு சனிக்கிழமைதான் மீண்டும் ஆதித்யா தனது பயிற்சியை தொடங்கியதாக கூறப்படுகிறது. அடுத்த மாதம் பஞ்சாப் மாநிலம் பட்டியாலாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் அவர் கலந்து கொள்ள இருந்ததாகவும் இந்த நிலையில் அவர் தாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா, முகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு ஏதேனும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்குமா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயக்க நிலையில் இருப்பதால் ஆதித்யாவிடமிருந்து எந்த தகவலையும் பெற முடியவில்லை என கூறும் காவல்துறையினர் பேப்பரில் அவர் எழுதி காண்பித்த ஒரு சில விஷயங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளனர். ஆதித்யாவை தாக்குவதற்கு முன்பு அந்த மர்ம நபர் சுமார் 30 நிமிடங்களாக அதே பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கையில் துணியால் சுற்றிய கத்தி ஒன்றை மறைத்து வைத்துக் கொண்டு கண்காணித்து வந்ததும் அப்பகுதியில் பதிவாகியுள்ள சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரியவந்துள்ளது. செல்போன் நெட்வொர்க்கை வைத்து அந்த நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.